மூன்றாவது, அன்புள்ள சகோதரர்களே, அறிவுபூர்வமான மார்க்கம். எதை சொன்னாலும் அதற்கு பின்னால் நியாயமான காரணங்கள் உள்ள மார்க்கம். எல்லா நியாயங்களையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் நியாயங்கள் அதிகமாக விளங்கிய ஒரு மார்க்கம் இது. ஒரு 100 விஷயம் இஸ்லாம் சொல்லிக்கிறவங்களே, ஒரு 70-80 விஷயத்தின நியாயங்கள் உலகத்துக்கு விளங்கிய மார்க்கம். இன்னொரு 20 அல்லாஹ் வச்சுக்கிறான், அந்தந்த காலத்துக்கு அல்லாஹ் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நியாயங்களை. ஒரு நியாயம் சொல்றேன், அல்லாஹு தஆலா சொல்றான், நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், கவலைக்குரிய விஷயம், ஹலால் ஹராம் சம்பந்தமா இந்த வசனத்தை யாருமே சொல்லல, அதான் கவலை ஒரு சிலரை தவிர. நபியே உம்மிடத்தில் கேட்கிறார்கள், எது அவர்களுக்கு ஹலால் எது ஹராம் என்று கேட்கிறார்கள் காபிர்கள். நபியே சொல்லுங்கள், எதெல்லாம் நல்லவைகளோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால், எதெல்லாம் கெட்டவைகளோ அது உங்களுக்கு ஹராம் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வசனம் லிஸ்ட் போடுவான, சொல்றான் புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றான், எது ஹலால் என்று கேட்கிறாங்க, எதெல்லாம் நல்லதோ, நல்ல விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஹலால். அப்படி என்றால் இஸ்லாம் ஹலாலாக்கிய எல்லாவற்றிலும் நல்லதுதான் இருக்கிறது, நல்லதைத்தான் இஸ்லாம் ஹலாலாக்கும். இஸ்லாம் ஹராம் ஆக்கிய எல்லாவற்றிலும் தீங்கி இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு அது கேடுதான் விளைவிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எதை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறதோ அதில் ஒரு நியாயத்தை சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம், எந்த வகையில எடுத்துக்கொண்டாலும் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம். எந்த உதாரணத்தை சொன்னால் அறிவுபூர்வமா சொல்ல, மறுமையினால நம்புறதுக்கு உதாரணம் சொல்லுங்கடா, இஸ்லாம் என்ன செய்யும் தெரியுமா, சும்மா இயற்கையா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லும். நீங்க பாருங்க, காய்ந்து போன வறண்ட பூமி இருக்குது, எதுவுமே அதுல இல்ல, உங்களால எதுவும் செய்ய இயலுமா, இயலாது. அதில் நாங்கள் மழையை பொழிய வைக்கிறோம், உருவாக்குகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எதை எடுத்தாலும் அழகான முறையில் சவால் சொல்லக்கூடிய மார்க்கம். வெறும் விஞ்ஞானத்தை யோசிக்காதீங்க, இயற்கையோசிங்க. அல்லாஹ் கேட்கிறான், மறுமை நாள் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், மனிதன் நினைத்துக் கொண்டானா அவனது எலும்புகளை எல்லாம் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என நினைத்துக் கொண்டானா, அவ்வாறல்ல, அவர்களது பெருவரில் ரேகைகள் கூட நாம் சரிப்படுத்த தயாராக இருக்கிறோம், சக்தி பெற்றவர்களாக இருக்கிறோம். அதாவது பெருவரில் ரேகை என்பது ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படக்கூடிய ஒரு இடம் என்பதை இறைவன் மறைமுகமாக இந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான். பல இடங்களில் எதையும் மக்களோடு அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒரு மார்க்கம். நீங்க எந்த வேத புத்தகத்தை எடுங்க சகோதரர்களே, பகவத்கீதை எடுங்க, பைபிள் எடுங்க, எதை எடுங்க, எல்லாம் சிதைச்சு மாத்திட்டாங்களே, அதுல எல்லாம் அறிவுபூர்வமா அவங்களோட அந்த வேதம் பேசாது. இஸ்லாத்தை நீங்க அப்படி குர்ஆனை ஓதிட்டு போங்க, அறிவுபூர்வமா பேசும், ஒவ்வொரு இடத்துலையும் அறிவுபூர்வம். அப்படி பார்க்கலையா, யோசிக்க மாட்டீங்களா, ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா, சூரியனை பார்க்க மாட்டீங்களா, ஏன் அப்படி சொல்லுது? எதை எடுத்தாலும் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம். மற்ற எல்லா மதங்களும் யோசிக்காதீங்க, மத குருமார நம்புங்க சொல்ற மார்க்கம். ஆனா இஸ்லாம் மட்டும்தான் படிங்க, தேடுங்க, யோசிங்க, நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, மற்ற மதங்களை எடுத்தீங்கன்னா சாராயம் குடிக்காதே என்று சொல்லும், இஸ்லாம் சாராயத்தை தடை செய்கின்ற பொழுது உலகத்தில் அறிவுபூர்வமாக தடை செய்த ஒரு மார்க்கம். சாராயத்தில் என்னது நிறைய பிரயோஜனங்கள் இருக்கின்றன, இப்படி சொல்ல இயலுமா? அறிவுபூர்வமா உள்ள மார்க்கம்னா தடை செய்யவங்களை அப்படி சொல்லும், சாராயத்தில் நிறைய பிரயோஜனம் இருக்குது ஆனால் அதில் நிறைய தீங்கும் இருக்குது. அதில் தீங்கு பிரயோசனத்தை விட மிகவும் கூடியது, பாதிக்க செய்யும், அதனால் அதை விட்டு விடுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் சொல்லுது ஏத்துக்கங்க என்று சொல்லாம மார்க்கத்தினுடைய நியாயங்களையும் இஸ்லாம் சொல்லி சொல்கிறது. சாராயத்தை ஹராமாக்குற நேரத்தில் இன்னென்ன ரீசன் என்று சொல்லுதுண்டா, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம். மற்ற வேதங்கள் எடுங்கள், சாராயம் குடிக்க வேண்டாம்னு முடிஞ்சிடும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று எல்லா வகையிலும் இப்படி சட்டங்களை சொல்லக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். இதுல பேசினோம்னா நிறையவே போகலாம், இதை நான் விஞ்ஞானத்தை சொல்லல, இயற்கையா குருவான சட்டங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க,
சொல்லிட்டு நியாயத்தை சொல்லிக்கொண்டு போகும், தடை செஞ்சுட்டு நியாயத்தை சொல்லிக்கொண்டு போகும். அன்புள்ள சகோதரர்களே, இது இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதற்கான ஒரு செய்தி. இதை அவங்க விளங்குறாங்க, பன்றியை இஸ்லாம் ஹராமாக்குது, மாட்டை ஹலாலாக்குது, ஆட்டை ஹலாலாக்கு, பன்றிய ஹராம் என்று சொல்லுது, செத்ததை தின்னவானான்னு சொல்லுது, ரத்தத்தை குடிக்கவானான்னு சொல்லுது. விளங்கிட்டா என்ன, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்ட இஸ்லாம் என்ன அப்படி சொல்லுது? அன்புள்ள சகோதரர்களே, ரிசர்ச் பண்ணினா விளங்குது. ரத்தத்தை குடிச்சா மனிதன் உடம்புல என்ன பாதிப்பு, இறந்ததை திண்டா என்ன பாதிப்பு, விளங்கிட்டா பன்றிய சாப்பிடுகின்ற பொழுது என்ன பாதிப்பு, எல்லாம் சிம்பிளா விளங்கக்கூடிய அமைப்புல இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப விளங்கிக்கங்க, இந்த மனித குலத்திற்கு எதை சொன்னாலும் அறிவுபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு 80 விதமான காரணங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு 20 லேட் ஆகலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது மூன்றாவது.